வருமானத்துக்கு அதிகமாக சி விஜயபாஸ்கர் 36 கோடி ரூபாய் சொத்து சேர்க்கப்பட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக, முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆகியோர் மீதாக வஞ்சஒழிப்புத்துறை போடப்பட்ட வழக்கின் குற்றப்பத்திரிகை என்பது அந்தந்த மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று விசாரணை அதிகாரிகள் தாக்கல் செய்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த கே பி அன்பழகன், அவரது மனைவி, அவரது மகன்கள், குறிப்பாக அவரது மனைவி மல்லிகா, மகன்கள் சசிமோகன் மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் பெயரில் சுமார் 11,32,95,755 ரூபாய், அதாவது அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 2016 இருந்து 2021 இந்த காலகட்டத்தில் இவர் சொத்துக்களை வருமானத்திற்கு அதிகமாக குவித்திருப்பதாக தர்மபுரி ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவைச் சேர்ந்த விசாரணை அதிகாரி வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார்கள். அப்பொழுது 58 இடங்களில் சோதனை நடத்தி அது தொடர்பாக பல்வேறு ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது விரிவான விசாரணை நடத்தி தற்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. சுமார் 10,000 பக்கங்கள் இந்த இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பையும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த குற்றப்பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன், அவரது உறவினர்களான பி ரவிசங்கர், சரவணன், சரவணகுமார் மற்றும் நெருங்கிய கூட்டாளிகளான மாணிக்கம் மற்றும் அவரது மனைவி மல்லிகா மற்றும் தனபால் ஆகியோர் பெயரில் மற்றும் குடும்பத்தினர் பெயரிலும் நிலங்கள், தொழில் முதலீடுகள் மற்றும் வங்கி இருப்புகள், மேலும் அது மட்டும் இல்லாது இயந்திர தளவாடங்கள், ஆபரணங்கள், வாகனங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கியதற்கான பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதற்காகவும் இவை அனைத்தையும் இவ்வாறாக முறைகேடாக பெற்ற அனைத்து பணத்தையும் தனக்கு சொந்தமான சரஸ்வதி பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளைக்கு அனுப்பியதன் மூலம் மொத்தம் 45,20,53,363 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்ததை இந்த விசாரணையின் மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக 11,32,00,000 அளவில் தான் சொத்து சேர்த்ததாக விசாரணையை தொடங்கிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொழுது மேலும் 34 கோடி ரூபாய் அளவிற்கான அவர் சொத்து சேர்த்திருப்பது தொடர்பான விரிவான ஆவணங்களை கண்டுபிடித்து அதை உறுதி செய்து தற்போது குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போன்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரும் 2016 ஆம் ஆண்டிலிருந்து 2021 ஆம் ஆண்டு வரை அவர் அமைச்சராக இருந்தபோது அவரது மனைவி ரம்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் பெயரில் மொத்தமாக 27,22,56,736 ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக முறைகேடாக சொத்து சேர்த்ததாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அப்பொழுது 56 இடங்களில் சோதனை என்பது நடைபெற்றது. அவருக்கு தொடர்பான நடைபெற்ற சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களை எல்லாம் விரிவாக விசாரணை நடத்தியதில் குற்றப்பத்திரிகை என்பது இன்று முடிந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகையின் சாராம்சம் குறித்தும் அதில் என்னென்ன விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அவரது மனைவி ரம்யா ஆகியோர் சேர்ந்து ராசி ப்ளூ மெட்டல்ஸ், தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ராசி என்டர்பிரைசஸ் ஆகியோர் பெயர்களில் எல்லாம் நிலங்கள், முதலீடுகள் மற்றும் வங்கி இருப்புகள் பல சொத்துக்களை குவித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறாக விசாரணையின் முடிவில் தற்போது 35,79,90,81 ரூபாய் அளவிலான சொத்துக்களை வருமானத்திற்கு அதிகமாக அவர் குவித்திருக்கிறார் என்பது இந்த விசாரணையின் முடிவு மூலமாக இந்த முதல் குற்றப்பத்திரிகையின் தாக்கல் மூலமாக அம்பலமாயிருக்கிறது. இது தொடர்பாகவும் தற்போது அந்த குற்றப்பத்திரிகை என்பது மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு குறுக்கு விசாரணைகள் நடைபெற்று அடுத்தடுத்த கட்டமாக சட்ட நகர்வுகள் நடைபெறும் என லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கிருஷ்ணா, முதல் தகவல் அறிக்கையின்படி பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டதில் சி விஜயபாஸ்கர் வந்து 27 கோடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை கிடைக்கப்பெற்ற நிலையில் ஆவணங்களின் அடிப்படையில் 36 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தப்பட்டதாக தற்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை எத்தனை பக்கங்கள் கொண்டவை, அது பற்றி விளக்க முடியுமா? நிச்சயமாக, அவையும் ஒரு 6,000 பக்கம் அளவிற்கு குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்சொழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கங்கள் அனைத்திலும் அவர் ஒவ்வொரு இத்தனை ஆண்டு காலமாக, குறிப்பாக 2016 இருந்து 2021 ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது எப்படியெல்லாம் அந்த சொத்துக்களை அவர் வந்து மாற்றி
சொத்துக்களாக வாங்கியிருக்கிறார், என்னென்ன சொத்துக்களாக வாங்கியிருக்கிறார் என்பது குறித்த ஆவணங்களை எல்லாம் அவர் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்டதை ஆய்வு செய்து அதை அடிப்படையாக வைத்து ஒரு விரிவான விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் அவர் வாங்கப்பட்ட பெயரில் வாங்கப்பட்ட சொத்துக்கள், அதில் கணக்கில் காட்டாமல் என்னென்ன இருக்கிறது, அதே நேரத்தில் வங்கி இருப்புகளில் என்னென்ன அவர்கள் கணக்கில் காட்டாமல் இருக்கிறார் உள்ளிட்டவற்றையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுதுதான் முதற்கட்டமாக முதல் தகவல் அறிக்கையில் 27 கோடி ரூபாய் என்ற இருந்த நிலையில் விசாரணையின் முடிவில் 8 கோடி ரூபாய்க்கு அதிகமாக இன்னும் அதிகமாக சொத்து சேர்த்திருப்பது என்பது முதல் குற்றப்பத்திரிகையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக அடுத்தடுத்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் விசாரணையின் தன்மையும் குறித்தும் இது தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெறும் என லஞ்ச குழு ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. வருமானத்துக்கு அதிகமாக சி விஜயபாஸ்கர் 36 கோடி ரூபாய் சொத்து சேர்க்கப்பட்டிருக்கதாக தற்பொழுது முதல் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் தற்பொழுது முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் தனது பெயரிலும் மனைவி ரம்யா உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் பெயரிலும் 36 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டிருப்பதாக இந்த குற்றப்பத்திரிகையில் ஆவணங்களின் அடிப்படையில் தற்பொழுது இந்த முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வருமானத்துக்கு அதிகமாக 45 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு செய்யப்பட்டதாக 10,000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 58 இடங்களில் நடந்த சோதனை விசாரணையில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் 45 கோடி ரூபாய் சொத்து குவித்தார் என்பது தற்பொழுது நிரூபணமாகியிருக்கிறது. கே பி அன்பழகன் தனது உறவினர்களான ரவிசங்கர், சரவணன், சரவணகுமார் உள்ளிட்டோர் பெயரிலும் அவர் சொத்து குவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முதல் தகவல் அறிக்கையை விட 4 மடங்கு தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சொத்து விவரங்கள். கே பி அன்பழகன் மீது தாக்கல் செய்யப்பட்ட முதல் குற்றப்பத்திரிகை இதுவாகும். கே பி அன்பழகன், அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 10 பேர் மீதும், சரஸ்வதி பட்சியப்பன் கல்வி அறக்கட்டளை மீதும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக சி விஜயபாஸ்கர் 36 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக குற்றப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.